வணக்கம், வெல்கம். இது நம்ம ஸ்டைல். நான் தான் உங்கள் ஜெயக்குமார். நம்ம சின்ன வயசில் தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் கிராக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெடிப்போம். அதில் முக்கியமான ஒரு ஃபயர் கிராக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் பாம். அந்த ஸ்னேக் பாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் டேப்லெட் மாதிரி இருக்கும். அதை நம்ம ஃபயர் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னேக் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு ஆஷ் வந்து ஃபார்ம் ஆகும். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அந்த ஸ்னேக் பாம்மை எப்படி நாம் ரீக்ரியேட் பண்ணுறது, அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த ஸ்னேக் பாம்மை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது ஃபஸ்ட் ரிக்குயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணுற ஒயிட் சுகர். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சோடியம் பைகார்பனேட், இதோட கெமிக்கல் நேம். இதை மளிகை கடையிலெல்லாம் சோடா உப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது ரெண்டும் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் மிக்சரை, அந்த ஸ்னேக் பாமுக்கு தேவையான மெயின் அந்த கலவை மிக்சரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ அந்த மிக்சரை லைட்டப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபியூவல் தேவை. அதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் யூஸ் பண்ண போகிறோம். இதை ரப்பிங் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஃபார்மசிஸ்லாம் கிடைக்கும். ஆரல்ஸ் கெமிக்கல் அண்ட் சால்வன்ட் கம்பெனிஸ்லாம் கேட்டிங்கன்னா லிட்டர் 100 ரூபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் நமக்கு கிடைக்கும். நம்ம இந்த மிக்சரை லைட்டப் பண்ணுறப்ப அதோட ஹீட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க நம்மளோட ஃப்ளோரையோ நம்ம டேபிளையோ எந்த வகையிலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்டீல் பவுலில் சாண்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ ஃபயர் பண்ணுறப்ப இந்த ஃபயரோட ஹீட் வந்து எந்த வகையிலையும் என் டேபிளை வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் மிக்சரை நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மெயின் மிக்சர் எந்த ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சுகர் வந்து 4, பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா 1. 4:1 ரேஷியோவில் நம்ம நல்லா வந்து பார்த்திங்கன்னா சுகர் அண்ட் பேக்கிங் சோடாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மணல் மேலே லிட்டில் பிட் நம்ம சின்ன இந்த மிக்சரை கொட்டுற அளவுக்கு ஒரு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குழி மாதிரி பண்ணிக்கோங்க. பிகாஸ் என்னாகும் அப்படின்னா அப்போ தான் அந்த சைட்லேருந்து ஏறிகிற ஃபயர் நம்ம மிக்சர் மேலே நல்லா பாடுறோம். ஸோ அது அந்த ஸ்னேக் க்ரியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த மணலை சுற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபில் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த சுகர் அண்ட் பேக்கிங் சோடா மிக்சரை கரெக்டாக அந்த பேஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ணிடலாம். ரியாக்ஷனில் நம்ம மிக்ஸ் பண்ண சுகர் பேர்ன் ஆகுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கார்பன் ஆஷ், கருப்பு கலர் கார்பன் ஆஷ் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுது. அட் த சேம் டைம் இந்த பேக்கிங் சோடா பேர்ன் ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகிறது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கார்பன் ஆஷ் மேலே ஒரு ப்ரெஷர் பில்டப் பண்ணி அது மேல் நோக்கி வந்து பார்த்திங்கன்னா புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மேலே வரப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டுக்காக அது வளைஞ்சு இப்படி நலைஞ்சு போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்னேக்கோட ஃபீல் கொடுக்குது. சேம் இதே சிமிலர் பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராக்கர்ஸில் இருக்க ஸ்னேக் பாம்மை தயார் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் நம்ம சுகர் அண்ட் பேக்கிங் சோடா இது ரெண்டும் யூஸ் பண்ணி எப்படி நாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் பாம் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். எங்கள் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் ஜெயக்குமார். சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.